வேலை சீக்கிரம் பாராடு, அந்த ரெண்டு நம்பருக்கு கடை டீ குத்தியா, சீக்கிரம் ஆட்டோ வேலை. நல்ல சேர்ந்து என்னப்பா இது டவுன் பாப்பா இங்கிலீஷ் பாப்பற சரி அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு நான் படிச்சுக்கிறேன் ஏப்பா இந்தி மட்டும் வாங்கி வைப்பீங்களா வேற ஏதாவது பேப்பர் வாங்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எவ்வளவு பேப்பர் இருக்கு எல்லாத்தையும் வரிசையா படம் பார்த்துட்டு போகுது கரெக்டா இருக்கும் நான் பண்றேன் டேய் சீராட்டோட வேலை மாஸ்டர் நீ அவன் திட்டு போதும் ஒரு டீ ஒண்ணு போடு சரி ஸ்ட்ராங்கா லைட்டா அணைச்சு என்ன நீ எப்போ வந்தாலும் என்ன குடிப்பேன் எப்படி குடிப்பேன் லைட்டா போடு சரிங்க ராஜி போறான் பத்து மணிக்கு சாப்பிடுற டைம் மட்டும் கரெக்டா போறாங்க எப்பவுமே ஒண்ணு புரியலையே வெளியே போட்டு போறதால ஒரு வாழை படம் எடுத்துக்கிறேன் காலையில ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா நல்லா இருப்பான் ஒன்னும் பண்ணாதான காலையில நீ பல்தேக்கு சொல்லி அரை மணி அது டீ கொஞ்சம் கொஞ்சம் இருங்க வந்துடும் அந்த பையன் வர ஆரம்பிச்சா எங்கடா போன வாழைப்பழம் சாப்பிட்டு அப்படியே வந்தாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்புறமா எல்லாமே டீ ஒன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீ நல்லா வருவப்பா தம்பி வருவேன் ஒரு டீயே போடு மாஸ்டர் ஃபர்ஸ்ட் தம்பி டைம் என்ன ஆகுது தெரியுமா கண்ணாடி கண்ணிலதா காச்சி ஓடுதா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து டீ குடிக்கும் போது இப்படி தான் இருக்கலாம் நல்ல வேலை எனக்கு பொண்ணு கிடையாது இப்போ கொஞ்சம் பெரிய லைட்டால ஏதாவது பிரச்சனை கிடையாது உடுங்க எனக்கு முன்ன கலாமே ஆவல வேற சீரம் போடா சரி வரானுங்க வெட்டிக்கல பாசறாங்க ஏ பழவ பச்சனுங்க இன்ன இது பத்து தண்ணி அச்சே லாஸ்ட் கரவுல தண்ணி இது ஊத்துனே இல்ல இன்ன எப்படி இது டேய் காட்டு பூச்சி இங்க வா
இதாயிட்டு சரி எங்க மா அதாவது டேய் ஒரு வெட்டி பேக்குறான் அவன் எத்து பேக்கு வரா டேய் ஆனா அவனை போன் எடுத்துக்கிறான் டேய் இதை வந்து உக்காந்துக்கிறான் அப்படின்னா தாவ வரானோ சரி நேத்து சர்ச்சுக்கு போகும்போது ஒரு மேட்டர் கேட்டேன் என்ன மேட்டர் அப்படின்னா ஏறக்குறைய ஏசப்பாவா நம்ம டீக்கார் மாதிரியே ஆக்கிடுறோமா அது அதாவது ஏசப்பாவை டீக்கார் மாதிரி ஆக்கிடுறோமா அதாவது நம்ம வாழ்க்கையில மசாலா டீ வேணும்னா மசாலா டீ கேட்கற மாஸ்டர் கிட்ட அப்புறம் வந்து இந்த டீ வேணும்னா வேற டீ இருக்கு இஞ்சி டீ இஞ்சி டீ நீ தான் சாப்பிட்ற எல்லா டீயோ நான் காஃபி தானே டீ கிடையாது அம்பல் டீ அதாவது அந்த மாதிரி ஏசப்பாவை அந்த மாதிரி பண்ணிடுறோமா எம்பனா அப்புறம் இந்த மாதிரி கூட ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் இருக்காங்க அதாவது பைபிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில கேரக்டர் வந்து காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு வெட்டியாகவே இருக்குமா நம்மளால நம்மளாம் அப்படியெல்லாம் அந்த எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது காலையில் சாயங்காலத்துக்கு வெட்டியாகவே இருக்கு இவங்களெல்லாம் எப்படி திருத்துறது சமுதாயத்தில் நான்லாம் அந்த காலத்தில் இருக்கும்போது ஐயோ வாழ 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 வாழா 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 திரும்ப பல்ல ஃபேஷ் பேக்கா ஒரு டீ குடிக்க சீக்கிரம் உள்ள மாஸ்டர் வாங்க இங்க வாங்க உள்ள வாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க ஐதேவூர் தான் போய் ஏ பூச்சே எங்கடா போன ஏங்க இவரு என்னத்தாங்க பண்றாரு இவரு இந்த பூச்சை நம்பலாமா டீ குடுக்கறவங்க காட்டு பூச்சி அப்புறமா இது ஒரு இந்த கேரக்டரை ஏசப்பா திருத்து வந்திருக்காரு ஒரு டீ கடையில பல கேரக்டர் வருது யாரு இவன இவனையும் அதே போல இப்ப நம்ப இருக்கிறோம் நம்ப நம்ம இருந்தாலும் என்ன அப்படின்னா இப்ப நீ பண்ண பத்திய ஒரு வேலை ஒரு ஊழியமா செய்யற பத்திரிக்க டிராப் போதாது போதாது இன்னும் 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 அதிகமா பண்ணணும் அப்படின்னா நிறைய பிக்கப் டிராப் பண்ண கூடாது அதாவது உன்னுடைய வாழ்க்கையில வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு ஒத்துணையா இருக்கணும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் குடும்பத்துக்கு ஆமா உன் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ஓகே ஓகே கரெக்டா பேசணும் கரெக்டா பேசணும் ரைட்டா அது போல டீ மாஸ்டர் அதனால என்ன
நம்ம வாழ்க்கையில வந்து அவரை வந்து அவ்வளவு எவ்வளவுக்கும் நம்ம வந்து ஒரு கேட்டா வாங்குறதுன்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்ப பேரு அந்த பையன் பேரு அதான் பேரு ரொம்ப நேரமா போனை திருப்பி திருப்பி பார்த்துருக்காங்க. பூச்சி எங்கடா போன வர கஸ்டமர் வந்துக்கிறாங்க பெரிய வந்துருக்காராம் வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து அவரை உயர்த்தி பார்த்தாங்க. அவர் வந்து அவருக்கு என்ன, அவரோட ஆசைகள் என்ன, வாழ்க்கையில அவருக்கு என்ன தேவைப்பட்டு அதெல்லாம் கேட்கறதில்லை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தம்பிய நாம அடிக்கடி பார்த்துருக்கோம். நம்ம ரூட்லயே கிராஸ் ஆயிருக்கோம். சரி, அப்படி இருக்கிறாங்க சில பேர் வந்து என்னன்னா, இந்த தம்பி போல பணம் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு டீ குடிக்கிறது வந்து ஒரு சப்பா மேட்டர், ரைட்டா? மைண்ட் ஃப்ரெஷ்ஷுக்காக வந்துட்டு போறாங்க. நம்ம காசே கொடுக்காம ரொம்ப நேரம் நம்ம காசே கொடுக்காம குடிச்சிருக்கோம் பத்தியா, அதுவே ஒரு ப்ராப்ளம். கிறிஸ்துவன்னா எல்லாத்துலயுமே ஒழுங்கா இருக்கணும், சமுதாயத்துல ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்னா நினைக்கிறோம். கையில காசு இல்லையே, இருக்கிறது நம்ம அட்லீஸ்ட் மாஸ்டர் கிட்ட பூச்சி எங்கடா போன சீக்கிரோடா பா சார், டீ போடுப்பா சார். வாங்க சார், நான் இந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர், ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், ரொம்ப நாளா. ஆமா, இவர் வந்து ஒரு வாழைப்போடு ரொம்ப ஒரு நிமிஷம், சர்ச்சுக்கு போய்க்கிறீங்களா? சர்ச்சுக்குள்ளேயே செருப்பு போட்டு மேல வரைக்கும் போயிடுவாங்க. காலையில நீ சர்ச்சுக்குள்ள போனியா போன அப்படியே வந்து அதனால அவங்களே பரவாயில்லன்ற நான். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள், அவருக்கு பக்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தூரமாவது நின்று மாதா கோயில்ட்டு போறானு. ஆனா கிறிஸ்துவ நான் இருந்துக்கிறேன், கடவுள ஒரு டீ மாஸ்டர் மாதிரி அதான் வேற வந்ததுலதே உட்காந்துக்கலாம்.
பாரு. பாக்கெட்ல வேற வேற ரூட்ல போகுது. மறந்துட போறியா? ஏன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு உள்ள ஓட போறது. அதாவது அதாவது ஆட்டுப்பூச்சி என்ன பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு பரவாயில்ல ஏன் அப்படின்னா அதனால என்னன்னா இந்த மாஸ்டர் வந்து வாழ்க்கையில ஆட்டுப்பூச்சி போனவர் இந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு. ஏசப்பா ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல கருத்து சொல்லப்படும் அதாவது கடவுள் பேசுற மாதிரியே இருக்கு, ஒரு ஆறுதலா இருக்கு. அந்த நிக்கிறாரு அவர் சொல்றாரு நிறைய கருத்தை சொல்றாரு, ரொம்ப மனசுக்கு இதா இருக்கு. சர்ச்சி போனா அது நல்லதா இருக்குது. ஆனா சர்ச்சில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் அங்க வந்து மூச்சு காட்டுறது ஒரு மாதிரி இருக்கு. அதனால சர்ச்சி போட்டு பிடிக்கல. மூச்சு காட்டுல மூச்சே காட்டாத வாழ்வாங்க போயிடலாம். கஷ்டம் வச்சுப்பா எந்த காலேஜ் ஏப்பா யார் எப்படி மூச்சு காட்டுறது? ஸ்ரீ மாசம் பண்ணாரு அவர் காட்டாத பூஜா. அது இல்லை, நான் சொல்றது வந்து என்னன்னா, வீட்டை நம்ம சர்ச்சுக்கு போகும்போது தான் அதுதான் ஒரு ஒருத்தரும் வந்து என்னப்பா இப்படியா வர நீ லிங்கி கட்டணும் தான் லிங்கி கட்டணும் வரன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அதனாலே ஒரு டைம் சர்ச்சுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. வந்து இப்போ வீட்டில் நீ வீட்டிலேருந்து போய் நீ உங்கள் ஒய்ஃபை பிக்கப் பண்ணோம் இல்லை ஆளுங்களை பிக்கப் பண்ணோம் அப்படின்னா பிக்கப் ட்ராப் பண்ணும்போது லுங்கியில் போகிற இல்லைல்ல லீக்கா பேண்ட்டை ஷர்ட்டை போட்டு இன்டக் போட்டு போறியா இல்லையா? அப்போ அப்படி போகும்போது சர்ச்சுக்கு மட்டையா லுங்கி போட்டு போற? அது கச்சி தானே, அது பேண்ட் நல்லா போட்டுக்கின்னு டீசர்ட்டாக போடணும் சரியா? நான் கூட சரி அப்போ பேண்ட் ஷர்ட்டு நீங்களே ஒன்று எதுக்குத்துருவாரு. அதுக்கப்புறமா போலாமா? கடை பார்த்துங்க நானாச்சு வாத்தியாரே அப்படி சொல்றியா? ஒரு நாள் அதாவது கடை வந்து ஏழு நாளும் கடை ஓடிட்டுதான் இருக்கு. ஒரு நாள் சர்ச்சு பக்கம் வந்துட்டு போங்க, நல்ல கருத்தை எல்லாம் சொல்றாங்க. கடவுள் பத்தி ஒரு சமாதானமா இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லாம கஷ்டம் இல்லாம போறாங்க. வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க, ஒரு நாள் போலாமா? நம்ம போலாம் வாத்தியாரே, போலாம். சரி கண்டிப்பா போலாம், நம்ம போலாம். இப்ப நீங்க நம்ம எல்லாம் போயிட்டோம்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. அவங்களும் வந்துதான் அவனும் நம்ம சர்ச்சுக்கு. நினைக்கிறேன் இல்ல நம்ம குடிக்கணும், அவரு குடிக்கிறாரு இல்லையா? தேவையா? கையில காசா மாஸ்டர்? இது அக்கௌண்ட்ல போட்டுக்கிறீங்களா? தரப்பாவோ பண்ணீங்க. ஆ சரிங்க.